என் பேரு சுப்ரமணி. நான் வந்து சதங்கா ஆர்ட் ஸ்டுடியோ வடவள்ளியில ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் 10 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ பீன் ட்ரைனிங் அரௌண்ட் 1500 ஸ்டூடெண்ட்ஸ். சோ அதுல எக்ஸ்க்ளூசிவா பண்ற ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு இங்க குரூப் ஃபேஸ்ல ஆர்ட் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் ஃபோர் பெயிண்டிங்ஸ் அப்போ 80 பெயிண்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். சோ எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா வந்திருக்கு. காலையில இருந்து வி ஹாவ் அரௌண்ட் 2000 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. கிட்ஸ் வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறது நம்புறோம். ஏன்னா இது வந்து எங்களோட செகண்ட் ஆனுவல் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஆச்சுல கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்துச்சு கிட்ஸ் கிட்ட. தே வேர் வெரி மச் கான்பிடன்ட். இந்த ஆச்சுவும் அந்த மாதிரி இருக்கும்னு நாங்க வந்து நம்புறோம். தேங்க்யூ. தனுஸ்ரீ, நான் வந்து 3 மந்த்ஸா இங்க சகதங்கா ஆர்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராயிங். இது வரைறதுக்கு எனக்கு வந்து 1 மந்த் ஆச்சு. இது வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த கலர் பென்சில் பிராண்ட் வந்து பிரிஸ்டோ. சோ வந்து அது ரொம்ப லைக் ஹைலைட்டா காமிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுல வந்து நான் ரொம்ப டீடைலிங்ஸ் கொடுத்துருக்கேன், தென் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராயிங் ஆர்ட் கிளாஸ். அதுல வந்து நான் எக்ஸ்போக்கு செலக்ட் ஆனது ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணேன். ஹலோ, என் பேர் அஸ்வத். நான் இங்க வந்து சாரங்க ஆர்ட் ஸ்டுடியோல 6 இயர்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் சுபா மேம் எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிராயிங் நான் வரைஞ்ச டிராயிங் தான். கிட்ட ஒரு 4.5 வீக்ஸ் வரைஞ்சேன். இதோட மீடியம் வந்து சாஃப்ட் பேஸ்டல். வேற வந்து நான் புத்தா அப்புறம் ஒரு 4 ஃபிஷ் இருக்கிற மாதிரி கம்பைன் பண்ணி ஒரே டிராயிங்ல வரைஞ்சிருக்கேன். அந்த புத்தா வந்து சாஃப்ட் பேஸ்டல் மீடியம், ஃபிஷ் வந்து ஆயில் பேஸ்டல் மீடியம். இந்த கப் வந்து நான் இவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா வரைஞ்சதுக்காக கிடைச்ச கப். தேங்க்யூ. நிறைய கலர்ஸ் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி கணேஷா. இது வந்து ஸ்கிரிபிள் ஆர்ட்ல பண்ணிருக்கேன். ஸ்கிரிபிள் ஆர்ட்னா வந்து ஸ்கிரிபிள்லயே வந்து டார்க் மீடியம் லைட் டோன்ஸ் கொண்டு வருது. இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட் பேஸ்டல்ஸ். இதை பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 4 to 5 days ஆச்சு. காஸ்ட் வந்து 2500, சேல் ஆகல.
ஹாய், நான் தனுஸ்ரீ. நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அத்தியாயன ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் என்ன டிராயிங் கிளாஸ்க்கு 1.5 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை 5 டிராயிங்ஸ். இது ஒரு டிராயிங். இந்த டிராயிங் பேர் வந்து கார்டியன் ஆஃப் த காஸ்மோஸ். இந்த டிராயிங்கை வந்து நான் பென் மீடியம்ல பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டிராயிங் எனக்கு பண்றதுக்கு 5 மந்த்ஸ் ஆச்சு. தேங்க்யூ. சதங்க ஆர்ட் ஸ்டுடியோல 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். வந்து அக்ரிலிக்ல வந்து நான் வந்து கேன்வஸ்ல பெயிண்ட் பண்ணிருக்கேன். இது வரையறதுக்கு 1.5 மந்த்ஸ் ஆச்சு. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல. நான் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு ஜாயின் பண்ணி ஜஸ்ட் 1 இயர் தான் ஆச்சு. மேமும் சார் வந்துட்டு நல்லா வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி நல்லா சொல்லி தந்தாங்க சார். நான் இந்த இமேஜ் வந்துட்டு நான் விண்டேஜ் கிடைக்கிறதுக்காக இந்த இமேஜ் வந்துட்டு பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஃபி டிகாஸ் வந்துட்டு போட்டிங் அடிச்சு இந்த பி ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து கலர் பென்சில் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டா சாஃப்ட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதன் பந்தது சாலிடா 1.5 மந்த்ஸ் ஆயிருக்கும். என் பேரு ராஜஸ்ரீ. நான் இங்க சதங்காட் ஸ்டுடியோல 4 இயர்ஸா ட்ரெயின் ஆயிட்டு வரேன். அப்புறம் இந்த டிராயிங் வந்துட்டு சார்கோல் மீடியம் ஒயிட் சார்ட்ல பண்ணது. ஒரு 2.5 to 3 மந்த்ஸ் ஆச்சு இதை பண்றதுக்கு. ஹைலி டீடைல்டு இமேஜ்ங்கிறங்காட்டி இவ்வளவு டைம் எடுத்தது. அவங்க சார்கோல் சங்க் பவுடர் இரேசர்ஸ் பென்சில் எல்லாமே யூஸ் பண்ணேன். எனக்கு இது பிளாக் வைக்கிறதுக்கும் இந்த ஸ்கின் போர்ஸ் பண்ணதான் ரொம்ப டைம் எடுத்தது. சுபா மேமும் ஸ்ரீனிவாசன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. இதோட பிரைஸ் 20,000 கோட் பண்ணிருக்கேன். அனுஷ்கா, தேர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சாதங்க ஆர்ட் ஸ்டுடியோல இருந்து அக்ரிலிக் பெயிண்ட்ல தான் இந்த டிராயிங் பண்ணி முடிச்சேன். ஒரே ஒரு நாள்ல பண்ணி முடிச்சிட்டேன் சீக்கிரம். கொஞ்சம் அந்த டிராயிங் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆச்சு. மீதி சதஸ் எல்லாம் நானே எக்ஸ்ட்ராவா கலை கொடுத்தது. நான் ஹாய் ஆல், வணக்கம். என்னோட பேர் நந்தினி பிரதேவ்.
நான் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்டோரி டெல்லர். இதுதான் என்னோட கதைக்களம். இப்போ ரீசெண்டா தேஞ்சுட்டுக்கள் பதிப்பகம் பப்ளிகேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரிகார்டிங் கதைக்களம், கதைக்களம் ஸ்டார்ட் ஆகி 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 1.5 இயர்ஸ்ல நியர்லி 100+ ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இந்த கதைக்களம்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூசிங் த ஸ்கிரீன் டைம். ஸோ வந்து எவ்ரி சைல்டு வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி அவங்க என்கேஜ் பண்றோம்னு தெரியாம ஸோ அவங்க வந்து மொபைல்ஸ்ல வந்து ரொம்ப உள்ள மூழ்கிடுறாங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். செகண்ட் வந்து இட் ஃபாஸ்டர்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ம குழந்தைங்க வெளியே போய் எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிறைய பேத்துக்கு அது வந்து கிடையாது. ஸோ கமிங் டு ஆர் அகாடமி அவர் கதைக்களம் ஷியர்லி மேக் தெம் டு ஸ்பீக் போல்ட்லி இன் தி பப்ளிக். ரிகார்டிங் மை பப்ளிகேஷன், so இது என்னோட அப்கமிங் புக் வாக்ஸ் கவர் பேஜஸ் ஆஃப் மை 3 books. ஸோ இது எல்லாமே வந்து 4+ இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டு த மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாமே பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் பப்ளிஷிங் ஆகும்போது என்னோட நம்பர் கீழே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் டைரக்ட்லி ஃப்ரம் மீ. And this is my Instagram page so that you can follow me. Thank you.